நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸாவே வனிதாவை வீட்டுல இருந்து எல்லாருமே கார்னர் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயத்த அவங்க தாங்க முடியாம வெளில வந்துட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர டாக்கா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில பாத்தீங்கன்னா வனிதா அவர்கள் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வந்திருக்கான காரணத்தை கூறியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து கமல் சார்ட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் வந்து பழைய வனிதாவா வீட்டுக்குள்ள வரல, நான் முற்றிலும் இந்த தடவை புதுசாக தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் பழைய மாதிரி ரொம்ப ஹார்டாக ரஷ்ஷாலாம் இருக்க விரும்பலை, நான் எல்லாத்தையுமே லவ் பண்ணும், அதே மாதிரி எல்லாருக்கும் என்னையும் பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்திருந்தேன். பட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எது அத்தியாவசியமோ அது இல்லாமல் இருந்தப்பே நான் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக நின்று இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா தாமரைக்கு எனக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்துச்சு, எல்லா ஹவுஸ்மேட்ஸ்லையுமே சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனால் அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன், எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன். பட் ரீசன்ட் டேஸாக ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எது பண்ணாலுமே அதில் வந்து குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக நான் தலைவராக இருக்கப்ப நான் என்ன சொன்னாலும் அதை கேட்காம அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க மைண்ட் செட்டே சுத்தமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் இங்கே இருந்தாகணும், மென்டலாகவும் நம்ம வந்து அங்கே கேம் விளையாடியாகணும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா மென்டலி நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிரும். இது வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக் பாஸ்ட்டை போயிட்டு கன்ஃபெஷன் ரூமில் ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ பிக் பாஸ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தார். என்னோடய மகளோட ஆடியோ வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் என் பொண்ணுமே ரொம்ப ஆதரவாக பேசியிருந்தாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா விளாடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மறுபடியும் நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிருந்தேன். ஆனால் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வெளில வந்தேன் அப்படின்னு இருந்தாங்க. வனிதா சொல்கிறது வந்து முற்றிலும் உண்மை அப்படின்னே சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எதையுமே டைரெக்டாக சொல்லலை, அதுவும் வனிதா விஷயத்தில் எல்லாத்தையுமே சுற்றி விட்டு குழப்பி விட்டார். அண்ட் பாலா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வனிதா கூட கொஞ்சம் மோதலில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜூலி கூட ஆரம்பத்துலேருந்தே சண்டை, இப்போ இடையில வந்து ஜாயின் அடித்த தாமரை, அவங்களுக்கும் தாமரைக்கும் பயங்கர சண்டை போச்சு. அதுலேயும் இந்த வாரம் தாமரை தான் தலைவி அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட் வீக்கில் வந்து கமல் சார் கூட வனிதா பேசும்போது கமல் சார் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் வனிதாவை. அப்போ பார்த்தீங்கன்னா நிரூப் வந்து கைத்தட்டி ரசித்தாரு. ஸோ அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வெளில வந்ததாக குறிப்பிட்டிருந்தாங்க. பட் சோசியல் மீடியாவில் ஒரு டாபிக் போய்கிட்டு இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து லாஸ்ட் வீக் பண்ணது தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு புது ஒரு ஆள் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேமாக தான் இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே ரம்யா கிருஷ்ணனுக்கும் வனிதா அவர்களுக்கும் ஆகலை ஒரு ரியாலிட்டி ஷோவில், ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கே ஆகலை, இதில் பிக் பாஸுமா அப்படிங்கிற கடுப்பில் தான் அவங்க வெளில வந்ததாக ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொல்லுங்களேன், அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. முகிலியா கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.